கடலூர் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் மழை வெள்ள பாதிப்புகள் குறித்து மத்திய குழுவினர் இன்று நேரில் ஆய்வு செய்து விவசாயிகளிடமிருந்து மனுக்களை பெற்றுக் கொண்டனர். கடலூர் மாவட்டத்தில் மழை வெள்ள பாதிப்புகள் குறித்து மத்திய குழுவினர் இன்று ஆய்வு மேற்கொண்டனர். மத்திய உள்துறை இணைச் செயலாளர் ராஜீவ் சர்மா தலைமையிலான குழுவினர் பெரிய கங்கனாங்குப்பம் மற்றும் பரங்கிப்பேட்டை ஆகிய இடங்களில் ஆய்வு மேற்கொண்டனர். தென்பெண்ணை ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்ததன் காரணமாக பெரிய கங்கனாங்குப்பம் பகுதியில் ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் பாலசுப்ரமணியம் எடுத்துரைத்தார். பரங்கிப்பேட்டை ஒன்றியம் பூவாலை கிராமத்தில் வெள்ளத்தால் சேதமடைந்துள்ள விளை நிலங்களை பார்வையிட்ட மத்திய குழுவினர் அதுகுறித்த விவரங்களை விவசாயிகள் கேட்டறிந்தனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் மழை வெள்ளத்தால் பாதிப்படைந்த பகுதிகளை மத்திய குழுவினர் இன்று ஆய்வு செய்தனர். புத்தூர் அரசு தொழில்நுட்ப கல்லூரி வளாகத்தில் அமைக்கப்பட்டிருந்த மழை வெள்ள பாதிப்புகள் தொடர்பான புகைப்பட காட்சிகளை மத்திய குழுவினர் பார்வையிட்டனர். விளை நிலங்களில் பயிர் சேதம், வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்ததால் பொதுமக்கள் எதிர்கொண்ட சிரமங்கள் ஆகியவை குறித்து மத்திய குழுவினர் கேட்டறிந்தனர். இந்த ஆய்வின் போது மாநில வருவாய் நிர்வாக ஆணையர் பணீந்திர ரெட்டி, மாவட்ட ஆட்சியர் லலிதா உள்ளிட்டோர் உடன் இருந்தனர். இதைத் தொடர்ந்து நாகை மாவட்டத்தில் பனங்குடி, செல்லூர், பாலையூர், காடம்பாடி, பாப்பாக்கோவில் உள்ளிட்ட பகுதிகளில் ராஜீவ் சர்மா தலைமையிலான குழு ஆய்வு செய்தது. மழை வெள்ள சேதங்கள், வயல்வெளிகள் ஆகியவற்றை பார்வையிட்ட மத்திய குழுவினர் விவசாயிகளிடம் பாதிப்பு குறித்து கேட்டறிந்தனர். வெள்ள பாதிப்பு புகைப்பட காட்சிகள் மற்றும் வீடியோ ஆதாரங்களை மாவட்ட ஆட்சியர் அருண் தம்புராஜ் மத்திய குழுவினருக்கு எடுத்துரைத்தார். இதனைத் தொடர்ந்து திருவாரூர் மாவட்டத்தில் காவனூர் பகுதியில் ராஜீவ் சர்மா தலைமையிலான குழு ஆய்வு செய்தது. அப்போது தமிழக அரசின் கூடுதல் தலைமைச் செயலாளரும் வருவாய் நிர்வாக ஆணையருமான பணீந்திர ரெட்டி மற்றும் அதிகாரிகள் உடன் இருந்து சேதங்களை அதிகாரிகளுக்கு விளக்கினர். இம்மாவட்டத்தில் 2053 ஹெக்டேர் குறுவை பயிரும், 6206 ஹெக்டேர் பரப்பில் சம்பா பயிரும், 10251 ஹெக்டேரில் தாளடி பயிரும் சேதமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வேலூர் மாவட்டத்தில் மத்திய நிதியமைச்சக ஆலோசகர் ஆர் பி கவுல் தலைமையிலான குழுவினர் மழை வெள்ள சேதங்களை ஆய்வு செய்தனர். காட்பாடியில் தனியார் விடுதியில் வைக்கப்பட்டிருந்த மழை பாதிப்புகள் தொடர்பான புகைப்படங்களையும் மத்திய குழுவினர் பார்வையிட்டனர். இதன் பின்னர் புகைநல்லூரில் பாதிக்கப்பட்ட விளை நிலங்களை ஆய்வு செய்ததுடன் விவசாயிகளிடம் சேத நிலவரங்கள் குறித்து கேட்டறிந்தனர். பொன்னை என்ற பகுதியில் மழை வெள்ளத்தால் அடித்து செல்லப்பட்ட தரைப்பாலத்தையும் அவர்கள் பார்வையிட்டனர். இதனைத் தொடர்ந்து ராணிப்பேட்டை மாவட்டத்திலும் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது.